கோவிட் பரவல் காரணமாக விளையாட்டு பாடசாலைகளுக்கு 2021 ஆண்டுக்கான மாணவர்களை உள்வாங்குவதற்காக நாளை நடத்தப்படவிருந்த நேர்முக காணல் மற்றும் நடைமுறை தேர்வுகள் ஆகியவை பிற்போடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனாவின் இரண்டாவது அலை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் தமிழகத்திலும் இதன் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. எனவே தமிழ்நாட்டில் கடந்த 20ஆம் தேதி முதல் இரவு நேர ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரம் முழுநேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஊரடங்கில் புதிய கட்டுப்பாடுகளை தமிழக அரசு விதித்துள்ளது. இந்த கட்டுப்பாடுகள் இன்று அதிகாலை 4 மணி முதல் அமலுக்கு வந்துள்ளன. தற்போது புதிய கட்டுப்பாட்டின்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளும் இன்று முதல் அரசின் மறு உத்தரவு வரும் வரையில் மூடப்படுகின்றன. உடற்பயிற்சி கூடங்கள், கேளிக்கை கூடங்கள், மதுபான பார்கள், பெரிய அரங்குகள், கூட்ட அரங்குகளும் அடைக்கப்படுகின்றன. பெரிய கடைகள், வணிக வளாகங்களை திறப்பதற்கு அனுமதி இல்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மளிகை, காய்கறி உட்பட கடைகள் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வழக்கம் போல் இயங்கலாம் எனவும் இந்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. 2021 ஐபிஎல் T20 தொடரிலிருந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வீரரும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி சுழற்பந்து வீச்சாளருமான அஸ்வின் விலகியுள்ளார். கொரோனா வைரஸ் பரவலின் போது குடும்பத்துடன் இருக்க வேண்டிய அவசியம் இருப்பதால் விலகியதாக அஸ்வின் தெரிவித்துள்ளார். அதே நேரம் சூழல் நல்லபடியாக மாறினால் நான் அணிக்குள் மீண்டும் வருவேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.